வரகாத்து. என்னுடைய பெயர் சையத் அக்பர். நான் இந்த தர்கா ஹஜரத் சையத் மூசா ஷா காதிரி ரஹமத்துல்லாஹியோட பரம்பரை தர்மகர்த்தா. இது நம்ம பரம்பரையோட இங்கே சேவை செய்கிறோம். இது டோட்டல் எங்கள் ஃபேமிலி இருக்குது, பரம்பரை எங்கள் பரம்பரை பாட்டை முப்பாட்டத்தில் எல்லாம் பண்ணிட்டு வரோம். இந்த ட்ரஸ்டீஸ்க்கு ஒரு முத்தவல்லி இருக்கார், அது எங்களோட பெரிய அண்ணன் அல்ஹாஜ் சையத் மதர் சாஹிப். உங்கள் கோடன்ஸில் நாங்கள் எல்லாம் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தர்கா 440 வருஷம் பழமையானது. ஐயா இங்கே பகதாந்தது வந்திருக்காரு, வந்து இங்கே சேவை செஞ்சு இங்கே அடக்கலமாகிருக்காங்க. இவர் மிகப்பெரிய செயின்ட்டுங்கிறது வந்து 1901 டைமில் வந்து தெரிய வந்தது. இந்த நிறைய விஷயங்கள் இருக்குது இவரோட விஷயங்கள், அது ஒன்றுமே சொன்னால் நேரம் பொறுத்தாதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இங்கே எல்லாம் வந்து தாளுங்க, இந்து முஸ்லீம் சிக் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் இங்கே வராங்க, அவரோட இது துவா பர்கத் வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே ரொம்ப பழமையானது வந்து கையில் கட்டுற கயிறு இருக்குது, சிவப்பு கலர் கயிறு. இந்த கயிறு வந்து நம்பிக்கையோடு எல்லாம் அவங்க கையில் கட்டிட்டு போகிறாங்க. இங்கே எல்லா மதத்தாளுங்களையும் இங்கே பார்க்கலாம். இந்த வருஷத்தில் ஒரு வாட்டி சந்தனக்குளம் திருவிழா நடக்குது, அதரத்தோட உருஸ் நடக்குது. அந்த உருஸ் அதரத்தோட உருஸ் ஷாபான் மாதத்தில் சபே பராத்கிற ஒரு புதுமையான நாள் அடுத்த நாள் இருக்குது இன்ஷா அல்லாஹ். இங்கே வர பிரார்த்தனை செய்கிற ஆள்கள் பூக்கள் எண்ணெய் பத்தி பூந்தி என்ன வேணால் எடுத்துகிட்டு வந்து அவங்க பூஜையே பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம இதில் அதை ஃபாத்தியா சொல்லுவோம். இங்கே ஃபாத்தியா படித்து எல்லாருக்கும் வந்து ஐயாவோட அருள் இது பண்ணி தரோம் நாங்கள். அதே மாதிரி இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. சில பேருக்கு வந்து உடம்பு சரியில்லையே என்னென்ன அவங்க பிரார்த்தனைகள் இருக்குது, அந்த பிரார்த்தனைகளை வேண்டி இங்கே கயிறு கட்டுவாங்க, கூட்டு போடுவாங்க. அவங்க பிரார்த்தனையும் நிறைவேறுது, நிறைவேறதால் தான் எல்லா மக்களும் எல்லா இடத்துல வராங்க. தமிழ்நாடு சொல்லிட்டு இல்லை, இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் வராங்க ஐயா கிட்டே. ஐயா வந்து ஒரு மிகப்பெரிய செயின்ட்டு. இதே 60 இயர்ஸ் முன்னாடி தண்ணி வரும்போது ஐயாவோட தலைமாட்டில் இருந்த விளக்கு எரிஞ்சின்னு இருந்தது. இது ஹிஸ்ட்ரி இருக்குது, இது இது நீங்கள் பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐயா 440 இயர்ஸாக இங்கே வந்து அடக்கலாம் ஆகியிருக்காங்க. 440 இயர்ஸ் முன்னாடி அவர் வந்து இங்கே வந்து இஸ்லாமை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அவங்க சயின்ஸ் சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் வந்து இந்த இடம் கூட அவங்க பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மனித இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. ஏன்னா எல்லாம் வர்றதால் அவங்கவுங்க பிரார்த்தனைகள் அவங்க நிறைவேறுது. இங்கே வந்து யார் யார் அவங்க மனசோடு வந்து வேண்டிக்கிறாங்களோ, இவர் வந்து அல்லாஹ்வோட மிகப்பெரிய ஒரு தூதர், அது வந்து எல்லாருக்கும் தெரியும். இதில் நிறைய விஷயங்கள் என்ன இருக்குன்னா, இந்த விளக்கு எரிஞ்சிருக்கு, இந்த மலை பெஞ்சு ஃப்ளட் ஆயிடுச்சு சென்னை பூரா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 70 இயர்ஸ் பிஃபோர் அந்த டைமில் இந்த தலைமாட்டில் இருந்த விளக்கு வந்து அப்படியே எரிஞ்சிகிட்ருக்கு அணையாமல் தண்ணியிலேயே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உடம்பு வலியோ செய்வனையோ சூன்யம் பிசா செஞ்சாங்கன்னா செஞ்சிடுறாங்க. இங்கெல்லாம் பிளாக் மேஜிக் அதெல்லாம் ஐயா கிட்டே வந்தால் தூரம் ஆகிடுது. இந்த மாதிரி ஒரு பிளாக் மேஜிக் எந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலும் ஐயா கிட்டே பிரார்த்தனை பண்ணி அவங்க கயிறு கட்டினாலே போதும், நிறைய விஷயங்கள் வந்து தெளிவாகிடும், அந்த பிளாக் மேஜிக் ஓடி போயிடும். அதே மாதிரி இந்த கொடிமரம், ஐயா கொடிமரத்தை வந்து சுற்றுவாங்க. இந்த பிளாக் மேஜிக் யாராவது செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா ஐயா நாடினால் அதெல்லாம் சரிப்படுத்துவார். நம்ம வந்து வெறும் துவா பண்ணுற வேலை, சரிப்படுறது எல்லாம் அல்லாஹ் தஆலா கையில் இருக்குது. அதுக்கு நம்ம ஹஜ்ரத் மூசா ஷா காதிரி சர்க்கார் வந்து எல்லாம் வந்து எல்லாத்தையும் சரிப்படுத்தி அவங்கள வந்து குணப்படுத்தி அனுப்புகிறாங்க. இதில் பவர்ஃபுல்ங்கிறது வந்து என்ன விஷயமாக இருந்தாலும் ரைட், சூன்யம் பில்லி சூன்யம் பேய் பிசாசு அதெல்லாம் இருக்கிறதுக்கு வந்து ஐயா குணப்படுத்திடுவார். நம்ம அதுக்கு தான் வேண்டிக்கிறோம், துவா செய்கிறோம், ஃபாத்தியம் பண்ணுறோம். இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஐயா கிட்டே வேண்டிச்சு 7 வாரமோ 11 வாரம் வராங்க ஆளுங்க, குணம் ஆகிட்டு போகிறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. கவர்மெண்ட்லேருந்து எல்லோரும் வராங்க, நான் வந்து பேர்கள் சொல்ல விரும்பலை. ஏன்னா வந்து இது ஐயாவோட ஸ்தானத்து வந்து எல்லாம் ஒன்று தான் நம்மளுக்கு. அது வந்து சாரோய நம்ம சிஎம் வந்திருக்காங்க, 4 தடவை வந்திருக்காங்க. நிறைய எம்எல்ஏஸ் எம்பிஸ்லாம் வந்து வரம் பாடுறாங்க. எலெக்ஷன் முன்னாடியோ இல்லை ஜெயிச்ச பிறகோ அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க பிரார்த்தனை செலுத்துகிறாங்க. இந்த மாதிரி தர்கா இந்தியா முழுக்க இருக்குது. அதில் வந்து நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை ஹார்ட் ஆஃப் த சிட்டி இஸ் த பிக்கஸ்ட் சைட். இதே பார்த்திங்கன்னா கோலம் தர்காவில் அதில் தமிழ் மன்சாரி சஹாபர் ரசூல் இருக்காரு.
அவர் வந்து ஒரு பெரிய இது வந்து நபிகர் நாயக் கூட இருந்தவர். அவரே நம்ம தமிழ்நாடு சென்னையில் இருக்காங்க கோலத்தில். அது மாதிரி இவர் வந்து ஹஜரத் சையத் மூசா ஷா பாதிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சர்க்கார் வந்து பகதாத்லேருந்து வந்திருக்காங்க. நம்ம ஹோசலாத இந்த ஸ்திகிர் பீரான பீர் சொல்லுவோம். நம்ம எல்லாத்துக்கும் எல்லா ஒரு வழியங்களுக்கும் குரு. அந்த குருவோட வீட்டு கிலாபத் கட்டவர் இவர். அந்த குடும்பத்துலேருந்து வரார் பீரான பீர். ஹோசலாத இந்த ஸ்திகிர் குடும்பத்துலேருந்து ஐயா வராரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே நம்ம பரம்பரையாக செஞ்சுருக்கிறதால நம்ம குடும்பத்தவிர வேறு யாருமே பரம்பரை தர்மகர்த்தா இல்லை. அதே மாதிரி முன்ன முதலியும் சொன்னேன், இப்போவே சொல்லியிருக்கேன். நம்ம எல்லாம் ட்ரஸ்டீஸ்க்கு ஒரு சீஃப் ஹெரிடேட்டரி இருக்கார் எங்கள் அண்ணன். இந்த மாதிரி ஒர்க்போர்ட்லேருந்து ஒருத்தருக்கு அப்பாயின்ட் பண்ணுவாங்க எல்லாரையும் பார்க்குறதுக்கு. எங்களை எல்லாத்துக்கும் ஒரு முத்தவள்ளியாக எங்கள் அண்ணன் ஜனாப் சையத் மசருத்தின்னு சொல்லியிருக்கார். அவர் கோஆர்டினேட்டரில் வந்து நாங்கள் எல்லாம் பண்ணுறோம். இந்த திருவிழாவோ இது என்ன ஒரு நல்ல விஷயமோ இல்லை ஏதோ பண்ணுறதா இருந்தாலும் நாங்கள் அவங்க கூட சேர்ந்து அவங்க நம்மளை ஒத்துழைப்பு கொடுத்து பண்ண வைப்பார். அதனால் இது வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியுது. ஏன்னா இவ்வளோ பெரிய இடம் இவ்வளோ இது வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒருத்தரால் முடியாது. இது காலையில் 7 மணிலேருந்து இப்போ நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குது. இதே கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடி காலையில் 5 மணிலேருந்து நைட் 12 வரைக்கும் இருக்கும். இப்போ நல்ல விஷயங்கள் இங்கே நடக்குது, நிறைய பேர் வராங்க. இது இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கு இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது எப்போது நம்ம முத்தோலி சொல்கிறாரோ அந்த நேரத்தில் வந்து நாங்கள் இன்ஷால்லா எல்லாம் சேர்ந்து கூட சேர்ந்து நம்ம நல்ல விதமாக கட்டுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது இன்ஷால்லா. ஏன்னா நிறைய பேர் வெளியே ஊரில் இதுதான் வராங்க. அவங்களுக்கு சில வசதிகள் பண்ணணும், வர்ற ஆளுங்களுக்கு வசதி பண்ணணும். ஏன்னா ஐயாவை நம்பி வராங்க. நாங்கள் அதுக்காக நல்லா துவாவும் பண்ணுறோம், நம்ம நல்ல விதத்தில் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம சிறுபான்மை மக்கள் வந்து இந்த வேலைக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். அந்த நாள் கூட்டத்தில் இருக்கிறதால சமாளிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது நிறைய விஷயங்கள் பண்ணோம், கவர்மெண்ட்டும் அதுக்கு ஒத்துழைப்பு தரணும்னு எதிர்பார்க்குறோம் இன்ஷா அல்லாஹ். சுக்ரியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.